ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீ சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவையான மைனஸ் செய்வது எப்படி, அதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூணு முட்டையிலிருந்து வெள்ளக்கருவு மட்டும் நான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். ஃப்ளேவர் எண்ணெய் எதுவுமே சேர்த்துறாதீங்க, சமையலுக்கு எடுக்கிற எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி டம்ளர் விட்டால் போதும். இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கால் ஸ்பூன் உப்பும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதி டம்ளர் எண்ணெய். எண்ணெய் விட விட தான் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணியாக இருக்குது, அதனால் லாஸ்ட்டாக ஒரு அடி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை, இட்லி, பிரெட்டு எது கூடலாம் வேணாலும் நம்ம முக்கி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.